ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேல் ஐக்கான் தரேன், செக் பண்ணிக்கோங்க. துளசி ஜூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். துளசி ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. துளசி இலைகள் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாங்க. சர்க்கரை அல்லது பனங்கள் கண்டு ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாங்க. துளசி இலைகளை கழுவி மண் இல்லாமல் சுத்தம் செஞ்சுக்கணுங்க. இலைகளை சிறிது தண்ணீர் விட்டு நல்லா மைய அரைச்சிக்கணுங்க. அரைத்ததை கொஞ்சம் தண்ணீர் விட்டு இலைகள் இல்லாமல் துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த வடித்த ரசத்தில், அதாவது இந்த ஜூஸில், சர்க்கரை அல்லது பனங்கள் கண்டு நம்ம எதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோமோ அதை சேர்த்து அடுப்பில் வைத்து கம்பிப்பாக வரும்போது இறக்கி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க துளசி ஜூஸ். இதுக்கு பதில் நீங்கள் பாதி ஓமவல்லி இலையும், அதாவது கற்பூரவல்லி இலையை சேர்த்தியும் பண்ணலாம், இல்லை அதை மட்டும் தனியாகவும் பண்ணிக்கலாங்க. இதை சாப்பிட்றதுனால என்ன பயன் கேட்டிங்கன்னா, ஜலதோஷத்திற்கும் ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஜீர்ணம் ஆகுங்க. பசி எடுக்கலை, சாப்பிடவே தோணலை அப்படின்னு நம்ம இருப்போம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் இந்த ஜூஸை குடித்தோம்னா பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ரெண்டு பேருக்குமே யாராக இருந்தாலும் இந்த ஜூஸை குடிக்கலாங்க. ஆனால் அளவு மட்டும் மாறுபடுங்க. பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக, குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக. அதாவது பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன் சர்பத் தாராளமாக கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு 1/2 ஸ்பூன் கொடுத்தா போதுங்க. எவ்வளோ ஜூஸ் எடுக்கிறோமோ அதுக்கு சரிபாதியாக தண்ணீர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுங்க, நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.